Hi friends, welcome to Vasant Tamil. நான் உங்கள் வசந்தி சங்கர். இன்னைக்கு நீங்க பார்க்க போற பதிவு மணி சேவிங் டிப்ஸ்ங்க. மணி சேவிங்ன்றது நம்ம லைஃபுக்கு ரொம்ப அவசியம். ஒரு கஷ்டம்னா நம்ம போய் கடன் வாங்காம எப்படி வீட்டுல பெண்கள் வந்து மணி சேவிங் பண்ணலாம் நான் சொல்ல போறேன். வாங்க நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பட்ஜெட் போட்டு ஃபேமிலியை ரன் பண்ணுங்க. பட்ஜெட்னா பாத்தீங்கன்னா இப்ப உங்க சேலரி 20,000 இருக்கலாம், 15,000 இருக்கலாம், இல்ல வந்து 10,000 இருக்கலாம், அது எவ்வளவுனா இருக்கட்டும். அதுக்குள்ள நம்மளுடைய செலவை எப்படி அடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பட்ஜெட் போடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். செகண்ட் ஒன், தேவையற்ற செலவெல்லாம் வந்து குறைக்கணுங்க. ஷாப்பிங் போவோம், நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா போவோம். ஆனா அங்க போய் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் லேடிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாரீ எடுக்கணும் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நைட்டி இல்ல, நைட்டி எடுத்துக்கலாம், குழந்தைக்கு ட்ரெஸ் இல்ல, நம்ம ஹஸ்பண்டுக்கு இல்ல, அப்படி எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2,000 வாங்கலாம்னு போட்டோம்னா அங்க போனோம்னா 5,000 அப்படி எகிரிடும். நம்ம எடுத்துட்டு போற காசை விட பாத்தீங்கன்னா அதிக காசு ஆயிடும். அப்ப அது என்ன ஆகும், பட்ஜெட்ல நம்மளுக்கு இடிக்கும் இல்லையா. சோ வந்து நம்ம வந்து ஷாப்பிங் எல்லாம் போனோம்னா கையில லேடிஸ் அதிகம் பணம் எடுத்துட்டு போவாதீங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா அது நானா இருந்தாலும் சரி, எந்த லேடிஸா இருந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கையில காசு இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா நம்ம இருந்தா வாங்கக்கூடாத பொருள்லாம் கூட நம்ம பாஸ் பண்ணுவோம், நம்ம அதை வாங்கிடுவோம். சோ வந்து அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன் இது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கணும் ஆசைப்பட்டாலும் அந்த பொருளோட ஆசை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவி வாங்கணும், பெரிய டிவி வாங்கணும், பெரிய டிவியில் பார்த்தாலும் சின்ன டிவியில் பார்த்தாலும் ஒரே ஷோ தாங்க, ஒரே இதுதான் நமக்கு கிடைக்கும். என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னோட ஹோம் டூர் பாருங்கள், சின்ன டிவி தான் வச்சுருப்பேன். ஏன் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம், ஆனால் வேண்டாம், இருக்கட்டும், பசங்கள்லாம் படிக்கிறாங்க போகிறாங்க, எதில் பார்த்தாலும் நாங்கள் பாக்குறது இருந்தாங்க. அதுமாதிரி நம்மளுக்கு தேவைகளை வந்து சுருக்கிக்கணும். அவங்க வீட்டுல இது இருக்கு, இவங்க வீட்டுல இது இருக்குன்னா நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு எது நமக்கு தேவையோ, ஏன்னா நம்ம நாளைக்கு கஷ்டப்பட்டாலும் நம்ம நல்லா இருந்தாலும் நமக்கு நல்லது. நம்ம கஷ்டப்பட்டாலும் வந்து நமக்கு யாரும் கொடுத்து உதவ மாட்டாங்க. ஏன்னா அவங்கவுங்களுடைய குடும்பத்தை பார்த்துக்கிறது அவங்கவுங்களுக்கு கரெக்டா இருக்கும் இல்லையா. சோ இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, தேவையற்ற அந்த ஆடம்பர செலவுகளை குறைச்சிடணும். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஹோட்டல். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும், பானிபூரி வாங்கிட்டு வாங்க, அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. அதுக்காக குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கூடாதா, அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சொல்லிடணும், வாரத்தில் ஒரு நாளா இந்த பருப்பா ஹோட்டலில் சாப்பிடாதே, நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அடம்பிடிச்சாங்கன்னா கொஞ்சம் வந்து ஹோட்டலில் ரொம்ப வாங்கி கொடுக்குறது தவிர்த்து மாசத்துல 2 தடவை இல்ல 1 தடவை வாங்கி கொடுங்க. ஏன்னா இப்ப இருக்க கால சூழ்நிலையில பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து வீட்டை விட வெளியேதான் சாப்பிடுறதுக்கு அது என்னமோ அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பிளேவரும் அந்த வாசனையும் பார்த்துட்டாலே அவங்க அந்த டிவியில காட்டுற ஆடு இதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு அதுல வந்து அப்படியே அடிக்ட் ஆயிடுறாங்க. சோ வந்து நம்ம என்ன பண்ணணும் பார்த்து கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி 20,000 வந்து சேலரி, 50,000 செலவாகுது, மீதி 5,000 நமக்கு இருக்குன்னா அந்த 5,000 கையில வச்சுட்டு இருந்தோம் பாத்தீங்கன்னா செலவாயிடும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா நகைச்சீட்டு போடுங்க. நகைச்சீட்டு எந்த கடையில வந்து நல்லா உங்களுக்கு வந்து பெரிய பெரிய கடைங்க இருக்கு, பேர் சொல்ல விரும்பல, நல்ல கடையா அந்த கடை வந்து எதுவும் ஆகாது, திவால் ஆகாது அப்படிலாம் உங்க நம்பிக்கை இருக்கா, அந்த கடையில போய் நீங்க நகைச்சீட்டு போட்டுங்க. நகைச்சீட்டு போட்டீங்கன்னு வச்சீங்கன்னா மந்த்லி அது ஒரு சேவிங்ஸ் ஆகும். இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம நகை வாங்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா சீட்டு போடுறது, நமக்கு ரொம்ப பழகினவங்க, அவங்க நல்லவங்க, நாணயமானவங்க அப்படின்னு உங்க மனசுக்கு பட்டா மட்டும் அவங்க கிட்ட போய் சீட்டு போட்டு வைங்க. சீட்டு போட்டோம், ஏன்னா வந்து நம்ம கையில பணம் இருந்தா நம்ம செலவு பண்ணிடுவோம். அப்ப சீட்டு போடும் போது பாத்தீங்கன்னா நம்ம வீண் விரயம் வந்து தவிர்க்கப்படும் இல்லையா. அந்த இடத்துல வந்து நம்ம கையில காசு இல்லை, சீட்டு கட்டிட்டோம், அதை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சீட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட இயர், 6 இயர், இப்போ வந்து பாத்தீங்கன்னா 5 இயருக்கு, 10 இயருக்கு, அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி நீங்க போடலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஊர் பயணம் போறது, அடிக்கடி ஊருக்கு போறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா ரொம்ப நல்லது. என்ன பண்ண, ஒரு தடவை ஊருக்கு போனா நம்ம கையில வந்து இப்ப நான் சென்னைக்கு போறேன்னா எனக்கு பஸ் ஃபேர் போக வர அங்கிருந்து இறங்கி போறதுக்கு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மினிமம் 500 ஆகும் இல்லைங்களா. சோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அங்க போய் நம்ம எங்கன்னா வெளியே போவோம் வருவோம் இல்லையா, அப்போ வந்து 1,000 ரூபீஸ் செலவாகும். சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது பாத்தீங்கன்னா அப்பப்ப போய் எடுக்கக்கூடாது. தீபாவளியா தீபாவளி டைம்ல எடுங்க, பொங்கல்னா பொங்கல் டைம்ல எடுங்க. நம்ம அப்பா அம்மாலாம் நமக்கு அப்படிதான் எடுத்து கொடுத்தாங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து நினைச்சது ஆன்லைன்ல பாக்குறாங்க, இது எனக்கு வேணும்னு அடம் பண்றாங்க, வாங்குறாங்க. பிள்ளைங்களுக்கு வந்து குடும்ப சூழ்நிலையும் அந்த சிக்கனமா இருக்கிறத வந்து குறிப்பா பெண் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரணுங்க. நான் வருஷத்துக்கு ட்ரெஸ் எடுப்போம் இல்லையா, தீபாவளி பொங்கல்
அதனால விசேஷ டைம்ல மட்டும் எடுங்க, விழுக்க போகும்போது மொத்தமா வந்து எடுத்துட்டு வந்துருங்க. அப்பப்போ போய் எடுத்து நம்ம ஒன்னு எடுக்கணும் போனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 எடுப்போம் போயிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி செலவுகளை குறைச்சாலே பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா பணம் இருக்கும். மளிகை சாமான், அப்புறம் பாத்தீங்கன்னா காய்கறி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காய்கறி வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இது எது வாங்கணும் அப்படின்னு வாங்கிக்கோங்க. மளிகை சாமானும் அதே மாதிரி பட்ஜெட் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க வந்து அப்பப்ப சிறுவ சிறுவ போய் கடையில வாங்கினா அப்பப்ப போய் ஓடி போய் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பணம் தான் விரயமாகும், அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கோங்க. பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தருமே பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு எனக்கு வந்து மாசம் வந்து 5000 நான் பேங்க்ல போட்டுடணும். இப்போ கிராமத்து சைட்லாம் பாத்தீங்கன்னா மகளிர் மன்றம் இருக்கு, கம்பல்சரி பாத்தீங்கன்னா அந்த 200 நினைக்கிறேன் கட்டுவாங்க, மாசம் மாசம் கட்டுறாங்க. அந்த மாதிரி கட்டிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மகளிர் மன்றம் அதுமாதிரி நம்பகத்துக்கு வந்த இடத்துல நம்ம கடன் வாங்கி கூட அந்த காசுல ஒரு நகை வாங்கி வச்சுக்கலாம். அது வந்து அசல் வட்டியும் கழிஞ்சிட்டே போகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தங்க எங்க வீட்டுல சென்னையில குடியிருந்தாங்க, அவங்க அப்படிதான் சேர்த்தே அவங்க பெண்ணுக்கு வந்து நிறைய நகையே சேர்த்து கல்யாணம் நல்லா பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து நம்மளே சில விஷயங்கள் நம்மளே இது பண்ண ஊக்கப்படுத்திக்கணும். இது மாதிரி நம்ம செய்யணும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வந்து நம்ம சேமிக்கிற காசை எடுக்க கூடாதுங்க. நம்ம வீட்டுல வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம எடுத்து கொடுத்துடலாம், அதுக்காக ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டா எடுத்து கொடுக்க கூடாது. ஆனா கஷ்டம் தான், நம்மளால முடியாத டைம்னா அப்ப எடுத்து தரலாம், தப்பு கிடையாது. சும்மா வந்து ஒரு பிசினஸ் செய்யறாங்க, பிசினஸ்ல போய் எடுத்து நம்ம இது பண்றதுல அவங்க வேலையை அவங்க பாத்துக்கணும், நம்மளோட சேவிங்ஸ் நம்ம பாத்துக்கணும். ஏன் பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கல்யாணம் வரும்போது பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்சது நம்ம ஒரு பக்கம் சேர்த்து வைக்கணும், அவங்களால ஹஸ்பண்ட் வந்து அவருடைய பங்குக்கு அவர் எல்லாம் செய்வாரு போவாரு. அந்த டைம்ல நம்ம சேர்த்து வச்சத கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், நம்மளும் வந்து நம்மளோட ஹஸ்பண்ட் கொடுத்த காசை சேர்த்து வச்சு வாங்கியிருக்கணும் ஒரு சந்தோஷம் இருக்கும். இது மாதிரி முறையில நம்ம தொடர்ந்து வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொன்ன பட்ஜெட் போடுங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆடம்பர பொருட்கள் தேவையற்ற பொருளை வாங்காதீங்க. தேர்ட் ஒன் இதுக்காரனுக்கு ஒன்றும் அடிக்கடி ஷாப்பிங் போகாதீங்க. மீறி ஷாப்பிங் போனீங்கன்னா குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கையில் எடுத்துட்டு போங்க, அதிகமாக எடுத்துட்டு போகாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு வந்து போட்டு வைங்க, அது வந்து நகை நமக்கு சேரும். அதேமாரி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டி பேங்க்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி இருக்குது, சேமிக்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது அது எதுனா ஒன்று போட்டு வைங்க. அடுத்தது கிராமப்பகுதியில் பார்த்தீங்கன்னா மகளிர் இருக்கு, மகளிர் மன்றம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பணம் கட்டினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மகளிர் மன்றம் மூலயமா வந்து லோன்லாம் தராங்க இல்லையா, அந்த மாதிரி லோன் நீங்கள் வாங்கிட்டு வட்டி கம்மியாக தான் இருக்கும், அது வாங்கி நீங்கள் நகை சேர்த்து வைக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்மளால முடிஞ்சது நம்ம ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன ஹெல்ப். அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து எப்போ வந்து மருத்துவ செலவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு கவர் வச்சிருங்க. அந்த கவர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதிகம் போட வேணாம், நமக்கு ஒன்றும் போட்டு வச்சா உடனே மருத்துவ செலவு வந்துட போறது இல்லை, அந்த காசும் நமக்கு வந்து மிச்சம்தான் ஆகும். அது தனியா எடுத்து பேங்க்ல போட்டுருங்க வருஷம் வருஷம். மருத்துவ செலவுக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்து வைங்க, ஒரு மாசம் 1000 ரூபாய் கிடைச்சா 1000 ரூபாய் எடுத்து வைங்க. இதெல்லாம் முடியுமா, வருமானம் வரவங்களுக்கு முடியும், வருமானம் வராதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, அப்படி நினைக்காதீங்க. பணத்தை சேர்த்து வச்சாதான் பணம் வந்து நம்ம கிட்ட தேடி வருவாங்க. எப்பவுமே எங்க பாட்டி சொல்லுவாங்க, 1 ரூபாய் காசு வந்து சேர்த்து வச்சாதான் 1000 ரூபாவும் மாறும்னு சொல்லுவாங்க என்னுடைய அவ்வா, அதாவது நாங்க பாட்டி அவ்வா சொல்லுவோம். அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க, இந்த நம்ம காசு மேல ஆசை வர வரதான் அந்த பணம் வந்து நம்மளை தேடி விரும்பி வரும். ஆனா வந்து அதுக்காக வந்து பேராசெல்லாம் பிடிக்க கூடாது, பணத்தாசை குடிச்சு போயிடக்கூடாது, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பணத்து மேல ஒரு அதாவது ஒரு காதல், காதல் சொல்லாமே நம்மளோட குழந்தைங்க மேல கணவன் மேல இருக்கிறாமே அந்த பணத்து மேல நமக்கு ஒரு பரஸ்பர அன்பு இருந்தா அந்த பணம் தானா நம்மள தேடி வராங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் வந்து கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்காதீங்க, குடும்பத்தோட அதுதான் குழந்தைங்கிட்ட கஷ்டத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க, அப்படி கிடையாது. குழந்தைங்க சின்ன குழந்தையா இருந்தா சொல்ல தேவையில்ல, ஒரு வளர்ந்த குழந்தையா இருந்தா அம்மா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இந்த சொல்லி, ஏன்னா இப்ப நம்ம குழந்தைங்களோட சிக்கனத்தை சொல்லி கொடுத்தாதான் அவங்க நாளைக்கு வளர்ந்து அவங்க மேரேஜ் ஆகி போகும்போது என்ன பண்ணுவாங்க அதை கடைபிடிப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மாமியார் ரொம்ப சிக்கனமா இருப்பாங்க, அவங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு 10000 ரூபாய் கடை வாங்கிட்டாங்கன்னா அந்த 200 ரூபாய் வட்டி கட்டுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்கு வந்து நம்மளுக்கு பணம் தேவைப்படும், அது மாதிரி வாங்கும்போது அவங்க திட்டுவாங்க, 200 ரூபாய் கட்டுறதுக்கே அவங்களுக்கு மனசே வராது, வட்டியோ 200 ரூபாய் போதே நீ ஏன் இது மாதிரி வாங்குறேன்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் அவங்க திட்டுவாங்க. சிக்கனம் வந்து அவங்க கிட்ட கட்டுறதுக்காக சுருக்கு பை வச்சிருப்பாங்க, எப்பவுமே சுருக்கு பை வச்சு இடுப்புல மாட்டிட்டு இருப்பாங்க, அது எப்போவுமே ஒரு 100 ரூபாய் கூட இல்லாம இருக்கவே இருக்காது அவங்க கையில. அதாவது சுருக்கு பை வந்து அவ்வளவு அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர் சொல்லுவாங்க. சுருக்கு பையில வந்து பணத்தை சுருட்டி வச்சோம்னா
அந்த பணம் வந்து நம்ம கிட்ட வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. பீரோல கூட சரி, இது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு, பீரோல கூட பணத்தை வந்து அப்படியே வைக்காம சுருட்டி வச்சு பாருங்க. சுருட்டி சுருட்டி வச்சோம்னா அந்த பணம் வந்து நம்மளை தேடி வருமா அப்படின்னு சொல்லுவாங்க. காமெடியா இருக்கு கேட்கறதுக்கு நினைக்கிறாரு, நினைக்காதீங்க, இதெல்லாம் உண்மை. அந்த காலத்துல வந்து பெரியவங்க செஞ்ச விஷயம்தான் இதெல்லாம். என்னோட அவ்வாவும் அப்படிதான் சுருக்கு போய் வச்சிருப்பாங்க. அவங்களும் எப்பவும் கையில பணம் வச்சுட்டே இருப்பாங்க. நீங்க ஒன்னா பாருங்க, இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையில எல்லாம் காசுன்றது வந்து மதிப்பே இல்லாம போயிடுச்சு பணத்துக்கு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பாட்டிங்கெல்லாம் அந்த பணத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கடைசி வரைக்குமே கஷ்டம்ன்றது எல்லாமே வாழ்ந்தாங்க. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோம், பணத்தை வந்து வீண் விரயம் பண்ணக்கூடாது, பணத்தை வந்து ஒரு ரூபா இருந்தாலும் அந்த ஒரு ரூபா வந்து நம்ம பத்திரமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். இன்னொரு டிப்ஸ் சொல்றேன், எப்பவுமே வந்து பீரோல வந்து காசு வந்து ஒரு 100 ரூபா கூட இருந்தா கூட சரி, 10 ரூபா நோட்டா வைங்க, ஒரு 10 நோட்டு வைங்க. அப்பப்ப எடுத்து அதை எண்ணுங்க, என்னங்க நம்ம லட்ச லட்சமா வைக்க போறோம் என்றதுக்கு அப்படின்னு கேட்காதீங்க. 100 ரூபாவா இருந்தா கூட அந்த 100 ரூபாவை 10 ரூபாவா நோட்டு 10 நோட்டு வைங்க, அதை எண்ணுங்க. அந்த சத்தம் அதே மாதிரி பீரோல ஒரு கிண்ணத்துல சில்லறை வைங்க, அந்த சில்லறை வந்து எப்படி எடுத்து எடுத்து போடணும். அந்த அந்த மணி அந்த பணத்தை பார்க்க பார்க்க பாத்தீங்கன்னா அந்த பணம் வந்து நம்மளை தேடி வரும்னு சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.